வர்தா புயலால் பாதிக்கப்பட்ட மின் சேவை தொலைத்தொடர்பு சேவைகள் சீரமைக்கப்பட்டுள்ளது. மேலும் வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் சேவையும் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணா. வங்கக்கடலில் உருவாகி சென்னை நகரை புரட்டி போட்ட வார்தா புயலின் தாக்கம் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயலின் காரணமாக வீசிய பலத்த காற்று மற்றும் பெய்த கனமழையின் காரணமாக சென்னை நகரின் பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்தன. மேலும் பல்வேறு இடங்களில் மரங்களின் கிளைகள் ஒடிந்து சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து சேவை கடுமையாக பாதிப்புக்கு உள்ளானது. புயலின் காரணமாக மின் கம்பங்களும் தொலைத்தொடர்பு கோபுரங்களும் சாய்ந்துள்ளதால் மின் சேவையும் தொலைத்தொடர்பு சேவையும் கடுமையான பாதிப்புக்கு உள்ளானது. வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த சாலை பணியாளர்கள், மின் பணியாளர்கள் போன்றவருடன் இணைந்து சென்னை மாநகராட்சியும் மேற்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக துண்டிக்கப்பட்டிருந்த சாலை போக்குவரத்து, மின் சேவை மற்றும் தொலைத்தொடர்பு சேவை சீர் செய்யப்பட்டுள்ளது. புயலின் காரணமாக நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் சுகாதாரத்துறை சார்பில் நோய் தொற்றுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் மருத்துவ நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சாதாரண நாட்களிலே வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும் இந்த நிலையில் புயலின் காரணமாக கடந்த 2 நாட்களாக வங்கிகள் மற்றும் ஏடிஎம்கள் முழுவதுமாக இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாயினர். இந்த நிலையில் அரசுடன் இணைந்து தன்னார்வலர்கள் மேற்கொண்ட தொடர் முயற்சியின் காரணமாக துண்டிக்கப்பட்ட அனைத்து சேவைகளும் சீர் செய்யப்பட்டு சென்னை நகரின் இயல்பு வாழ்க்கை மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கிறது. காவேரி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் திருமலையுடன் செய்தியாளர் ராமகிருஷ்ணா.